अयपा विचारण कई माड़ी कुछ अच्छा पार्टी विवर मनोज वनक मनोज कई व्रीवान विवर पद வணக்கம் பிரியங்கா மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்துக்கு விசாரணைக்காக அழைத்து வந்த கைதி மூன்றாவது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த ராயப்பன் ஷாஜி ஆண்டனி என்ற நபரை 48 கிலோ மெத்தமைன் என்கிற தடை செய்யப்பட்ட போதைப் பொருளுடன் சோழவரம் அருகே மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் நேற்று கைது செய்து ஐயப்பாக்கத்தில் உள்ள மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே கைதி ஷாஜி மூன்றாவது மாடியிலிருந்து குதித்துள்ளார் இதனையடுத்து அவரை மீட்ட அதிகாரிகள் அவரை ஆவடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் ஆனால் வரும் வழியிலேயே அவர் இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தகவல் தெரிவித்தனர் இது தொடர்பாக திருமலைவாயில் போலீசார் காவல் விசாரணையில் மரணம் அடைந்ததாக வழக்கு பதிவு செய்து முதற்கட்ட விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் போலீசாரின் விசாரணையில் தெலுங்கானா மாநிலத்தின் சாப்ட்வேர் நிறுவனம் நடத்தி வருவதாக குடும்பத்தினரிடம் மற்றும் உறவினர்களிடம் தெரிவித்துவிட்டு ராயப்பன் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கிறது இவர் மீது தெலுங்கானாவில் ஏற்கனவே ஒரு வழக்கு இருந்துள்ளதாகவும் இந்நிலையில் சென்னை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாரும் வழக்கு பதிவு செய்த நிலையில் தனது குடும்பத்தினருக்கு தான் போதைப் பொருள் வியாபாரம் செய்வது தெரிய வந்துவிடும் என்ற அச்சத்தில் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என கூறப்படுகிறது காவல் விசாரணையின் போது கைதி உயிரிழந்தால் இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என என்ற உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த வழக்கும் சிபிசிஐடிக்கு மாற்றப்படும் என்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மனோஜ் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி